வெறும் கற்களால் கட்டப்பட்ட தகர்க்க முடியாத பெரும் கோட்டை. அப்பா மேலே ஏறியாச்சு. மேலே ஏறினா ஃபுல்லாக கோபுரம் தான், அந்த கோயிலோட கோபுரம். இதுக்கு மேலே ஏற முடியுமா பார்ப்போம். இந்த கோட்டையை கட்டி இத்தனை வருஷம் ஆனாலும் எவ்வளோ கம்பீரமா நிக்குது பாருங்க. இந்தியாவிலேயே மிக பெரிய கோட்டை, அதுவும் இல்லாமல் 13 கிலோமீட்டர் சுற்றளவு கொண்ட மிக பெரிய கோட்டையான செஞ்சி கோட்டைக்கு தாங்க இப்போ வந்திருக்கோம். செஞ்சியில் பார்த்தீங்கன்னா ரெண்டு கோட்டை இருக்கு, ராஜா கோட்டை ராணி கோட்டைன்னு ரெண்டு கோட்டை இருக்கு. இங்கே அங்கே தெரிஞ்சு பார்த்தீங்களா, அதுதான் ராஜா கோட்டை, இங்கே இருக்கிறது ராணி கோட்டை. இன்னைக்கு நம்ம ராணி கோட்டையை எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். சோழ வம்சம் விஜயநகர பேரரசரால் கட்டப்பட்ட கோட்டை தாங்க இந்த கோட்டை. வாங்க வீடியோக்குள்ளே போவோம். என்ட்ரன்ஸ் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 25 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த கோட்டையோட படிக்கட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வெறும் கருங்கற்களாலான படிக்கட்டு தான் செஞ்சுருக்காங்க. இவ்வளோ அழகான கோட்டையை பார்க்க மக்கள் தான் இல்லை, ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி க்யூட்டான நண்பர்கள் கூட இருக்காங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்கு, ஏதோ சாப்பிட்டுருக்காரு போல். ஒய் பார்த்தீங்களா எவ்வளோ பிஸியாக சாப்பிட்டுட்ருக்காரு. இதோட டிஸ்டர்ப் பண்ண வேணாம், நம்ம போவோம். ஓகே பாய், வந்து பார்க்குறேன். நம்ம கிளம்புவோம், நிறைய பேர் இருப்பாங்க போல. இங்கே வரவங்க காலையிலே வந்துடுங்க. இப்போ பாருங்கள் வெயில் அதிகமாகிருச்சு. டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 11 மணி ஆகுது. 11 மணிக்கு எவ்வளோ வெயில் பாருங்கள். இந்த கோட்டையோட கண்ட்ரோல் எல்லாமே தொல்லியல் துறை கண்ட்ரோலில் தான் இருக்குது. அவங்க தான் போட்டிருக்காங்க இந்த இரும்பு கிரில் எல்லாமே. மக்கள் சேஃபாக போகணும்னு அந்த கிரில்லாம் போட்டிருக்காங்க. வெறும் பார்த்தீங்கன்னா அந்த கருங்கல்ல தான் அடுக்கி வச்சுருக்காங்க படிக்கட்டு மாதிரி. கொஞ்சம் பார்த்தே தான் நடக்கணும், கொஞ்சம் மிஸ் ஆச்சுன்னா உள்ளே போயிடும் போல். ஒரு 10 நிமிஷம் நடந்து வந்தோடனே இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஒரு நுழைவாயில் இருக்குது. அங்கேருந்து வியூவை மட்டும் பாருங்கள் எவ்வளோ க்ரீனிஷாக இருக்குன்னு. ரெண்டு மலைக்கு நடுவில் பச்சை பசேல்னு எவ்வளோ க்ரீனிஷாக இருக்குது பாருங்கள். இவ்வளோ அழகான இடத்த ஏன் தமிழ்நாடு கவர்மெண்ட் இன்னமும் இம்ப்ரூவ் பண்ணாமல் வச்சுருக்காங்கன்னே தெரியல. அடுத்ததாக இதுதான் முக்கியமான இடம், அதாவது 360 டிகிரி வியூ பாயிண்ட் கொண்ட பீரங்கி மேடை. கிட்டத்தட்ட 500 வருஷத்துக்கு முன்னாடி மிகப்பெரிய படைபலம் கொண்ட மிகப்பெரிய அளவில் பாதுகாப்போடு இருந்த இடம். கிட்டத்தட்ட 5-க்கும் மேற்பட்ட போர்களை சந்தித்த இடம், இப்போ யாருமே இல்லை. எதிரி நாடு எந்த பக்கத்திலிருந்து தாக்குனாலும் திருப்பி அடிக்க மிக பிரம்மாண்ட பீரங்கி மேடை. இங்கேருந்து பார்த்தா பாருங்கள் எல்லாமே தெரியுது, எங்கேருந்து வந்தாலும் திருப்பி அடிக்கலாம். இந்த புல்வெளிலாம் பாருங்கள் ரெண்டு சைடும் எவ்வளோ அழகாக இருக்குன்னு க்ரீனிஷாக. என்னதான் இந்த கோட்டையை ஏற கஷ்டமாக இருந்தாலும் 500 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த நம் தமிழ் மக்கள் வாழ்ந்த இடத்த பார்க்க போகிறோன்னப்போ அந்த எல்லாரும் மரம் வளங்க வளங்கன்னு எதுக்கு சொல்கிறாங்க, இதுக்கு தான். இங்கே பாருங்கள் இந்த வெயிலில் இந்த வேப்ப மரத்து நிழலை பாருங்கள், செம்ம குளிராக இருக்குது. அப்படியே சில்லுன்னு காற்று வருது. எப்பவுமே வீட்டுக்கு ஒரு மரம் வளருங்க, எல்லாம் ஒரு ஒரு சந்தா இருக்குது ஃபுல்லாக பாருங்கள். மேலே வந்தால் ஃபஸ்ட்டில் நமக்கு என்ன தெரியுதுன்னா இதுதான் பார்த்தீங்கன்னா தானிய களஞ்சியம், மிகப்பெரிய தானிய களஞ்சியம். உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்களை சேமிக்கிற இடம் தாங்க தானிய களஞ்சியம்.
500 வருஷத்துக்கு மேல ஆனாலும் இன்னுமே எவ்வளவு ஸ்ட்ராங்கா நிக்குது பாருங்க. தானிய களஞ்சியம் எவ்வளவு பெருசு இருக்கு பாருங்க. இந்த ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா 1000 டன்னுக்கு மேல தானியத்தை சேமிச்சு வச்சிருக்காங்க. அந்த வெளிச்சம் தெரியுது இல்ல, அங்கிருந்து தான் அந்த தானியத்தை கொட்டுவாங்க. கொட்டி சேமிக்கிற இடம் தான் இது. வாங்க மேல போயிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மேல ஏறி பார்ப்போம். தானிய களஞ்சியம் அது மேல ஏறுவோம். கேட்டு கூட இன்னமும் இருக்கு, கேட்டு கூட இருக்கு. எவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க பாருங்க. 500 வருஷம் ஆனாலும் அப்படியே ஸ்ட்ராங்காக இருக்கு, சுண்ணாம்பால செஞ்சிருப்பாங்க போல. இங்க பாருங்க கைஸ், இங்கிருந்து பார்த்தா கரெக்டாக ராஜா கோட்டை தெரியுது. இங்க பாருங்க கைஸ், கரெக்டாக தெரியுது பாருங்க, ராஜா கோட்டை அதுதான். கரெக்டாக ஒரு ஹோல்ஸ் மாதிரி வச்சிருக்காங்க, அது எதுக்குன்னு தெரியல. வாங்க மேலே போவோம். இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா தானியத்தெல்லாம் கொட்டுற இடம். கொட்டிட்டு கீழே வந்து எடுத்துப்பாங்க போல. கரெக்டாக ஒரு சின்னதாக கேப் இருக்கு. சேமித்து வைக்க சிறப்பான இடமா இந்த இடம் அமைஞ்சிருக்கு. இந்த கோட்டையை சுற்றி பார்த்தா வெறும் மலைத்தொடர்கள் மட்டும்தான் கண்ணுக்கு தெரியுது. இப்போ பார்த்தீங்கன்னா அது ஒரு தானிய களஞ்சியம், நான் நின்றுட்டு இருக்கிறதும் ஒரு தானிய களஞ்சியம் தாங்க. அதுவும் இதை விட பெருசாகவே இருக்கு. அங்கே தெரியுது பார்த்தீங்களா கோபுரம், அதுக்குள்ளே ஒரு சிவன் கோயில் இருக்குன்னு சொல்கிறாங்க. என்னன்னு தெரியல, போயிட்டு பார்ப்போம். சிவன் கோயில் இருக்கா இல்லை வெறும் கருவறை மட்டும்தான் இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணுவோம். வாங்க அப்படியே கீழே போவோம். இங்கே பாருங்க, பிரம்மாண்டமான கருங்கல்லால் செதுக்கப்பட்ட கல்வெட்டுகள் பாருங்க. இதுதான் யானை யாழி. அந்த யாழி வந்து யானையை பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி ஒவ்வொன்றும் நுணுக்கமாக செதுக்கியிருக்காங்க. இங்க இருக்கிற ஒவ்வொரு கல்வெட்டுகளும் ஒவ்வொரு கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. இந்த சிலையை பாருங்க, இரு கை கூப்பி ஒருத்தவங்களை வரவேற்கும் விதமாக செதுக்கியிருக்காங்க. இந்த இடம் தான் பார்த்தீங்கன்னா அரங்கேற்றம் மேடைன்னு சொல்லுவாங்க. சில பல கலை நிகழ்ச்சிகள்லாம் இந்த இடத்துல தான் நடக்கும். இந்த மேடைக்கு பின்னாலே பார்த்தீங்கன்னா 2 உடைமாற்றும் அறையும் இருக்கு. அரசு சார்ந்த நிகழ்ச்சிகளும் இந்த இடத்துல தான் நடந்திருக்கணும். அந்த காலத்தில் இது பெரிய ஆடிட்டோரியமாக இருந்திருக்கு. வெறும் கருங்கற்களால் எப்படி செதுக்கியிருக்காங்க பாருங்க, எவ்வளோ அழகாக இருக்குன்னு ஒவ்வொன்றும் ஒவ்வொன்று சொல்ல வருது. இந்த தூணில் பாருங்க, ஒரு மயில் மாதிரி ஒரு சிற்பம் செதுக்கியிருக்காங்க. வாங்க கைஸ் அப்படியே உள்ளே போவோம், வேறு ஏதாச்சும் இருக்கான்ட்டு. உள்ள ஒரு கோயில் இருக்குன்னு சொன்னல, அந்த கோயில் தான் இது. இதுதான் கோட்டையோட கோவில். கோவிலோட கருவறை இது தாங்க பாருங்க. அந்த காலத்துல 3 வேளையும் வழிபட்ட இடம் இதுதான். இப்ப இதுக்குள்ள பாத்தீங்கன்னா எந்த ஒரு சிலையும் இல்லை, வெறும் காலியா இருக்கு. சிலையெல்லாம் எடுத்துட்டாங்களா என்னன்னு தெரியல, பட் ஆனா நீட்டா இருக்கு. இந்த தரைப்பகுதியெல்லாம் பாருங்க, பெரிய பெரிய கற்களால பதிச்சிருக்காங்க. பெரிய பெரிய கற்கள் பாருங்க அப்படியே இருக்கு, இன்னமும் அழியாம அப்படியே ஸ்ட்ராங்கா இருக்கு. தரைப்பகுதியெல்லாம் பாருங்க, ஃப்ளோர் எல்லாமே நீட்டா கிளீனா இருக்கு. இந்த காலகட்டத்தில் டைல்ஸ் அது இதுன்னு சொல்றாங்க, ஆனா இந்த கருங்கற்களோட வலிமையே தனிதாங்க. இதுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு ஜன்னல் மாதிரி ஒரு வழி இருக்கு. உள்ள ஏறி பார்ப்போம் என்னதான் இருக்குன்னு சொல்லி. ஏற முடியுமா ட்ரை பண்ணுவோம். அப்பா மேல ஏறியாச்சு. மேல ஏறினா ஃபுல்லா கோபுரம் தான், அந்த கோயிலோட கோபுரம். இதுக்கு மேல ஏற முடியுமா பாப்போம். இந்த இடத்துல தான் அஜித் சாரோட அர்த்தம் இல்லாமல் தனிமை கேட்டேன் சாங் எடுத்திருப்பாங்க. ஓப்பன் பிளேஸா இருக்கிறதுனால நல்லா காத்து வருது. இங்க இருந்து வியூவை மட்டும் பாருங்க, செம்ம சைலண்டா இருக்கு. இந்த இடமே செம்ம சைலண்டா இருக்கு பாருங்க. ஃபுல்லா செஞ்சியை கவர் பண்ணிடலாம், இங்க இருந்து எடுத்தா ஃபுல் செஞ்சியை கவர் பண்ணிடலாம். அந்த கோபுரம் கூட அழகுதாங்க, அங்க பாருங்க எவ்வளோ இதா இருக்குன்னு. அந்த காலகட்டத்தில் இந்த ராணி கோட்டையில வாழ்ந்த மக்களுக்கு தாகம் தீர்த்த கிணறு இதுதாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா வெறும் செடிகள் புதர்களால மூடி இருக்கு, தண்ணி எதுவும் இல்லை. அதுவும் இல்லாம இங்க ஒரு சின்ன சுனை இருக்கு, வாங்க காட்டுறேன். மக்களுக்கு அத்தியாவசிய தேவையான நீர் தேவையை பூர்த்தி பண்ணும் விதமாக இந்த சுனை அமைஞ்சிருக்கு. அந்த காலகட்டத்தில் குடிக்க தண்ணியே இதிலிருந்து தான் எடுத்திருப்பாங்க போல. இப்போ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன மீன்கள் மட்டும்தான் இருக்குது. தெரியுதா பாருங்க, சின்ன சின்ன மீன் மட்டும்தான் இருக்குது உள்ளவே. அப்படியே கொஞ்சம் மேலே வந்தீங்கன்னா சுரங்கப்பாதை மாதிரி ஒரு வழி இருக்குது.
அதுக்குள்ளே போக முடியாது போல். இங்கேருந்து அந்த சுனைக்கு கனெக்ட் ஆகிற மாதிரி ஒரு வழி வச்சுருக்காங்க, தெரியுதா பாருங்கள். இங்கேருந்து போனால் அந்த சுனைக்கு போகலாம். இந்த இடத்த பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அரசாங்கமே நடந்திருக்கு, சகல வசதிகளோட ஒரு அரசாங்கத்தையே நடத்தியிருக்காங்க. இப்போ எங்கே போகிறோன்னா கடைசியாக இந்த கோட்டையோட லாஸ்ட் சென்டர் பாயிண்ட்டுக்கு தாங்க போகிறோம். மேலே சென்டர் பாயிண்ட்டுக்கு போகிறோம். இந்த இடத்துல தான் ராஜாக்களோட முக்கிய ஆலோசனை கூட்டம் நடந்திருக்கு. இந்த உயரமான இடத்துல இந்த இயற்கை அழகோட அமைச்சரோட ஆலோசனை கூட்டம் இங்கே தாங்க நடந்திருக்கு. இந்த ஆர்கிடெக்சரை பாருங்க, நாலு திசையையும் சந்திக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. ஒரு சில கண்ட்ரீஸில் வெறும் டூரிசத்தை மட்டுமே நம்பி வணிக ரீதியாக வளர்ந்துட்டு இருக்காங்க. ஆனால் நம்மக்கிட்ட இவ்வளோ இருந்தும் எதுவுமே பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. இந்த மாதிரியான வீடியோ பார்க்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கனை தட்டி விட்ருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் போட்டு ஒரு சின்ன கமெண்ட்டை பண்ணி விட்ருங்க. ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.